ஹாய் வியூவர்ஸ், மாற்றான் படத்தில் சூர்யா ஒட்டி பிறந்த ரெட்டையர்களாக நடிச்சிருப்பார். அவர் அந்த படத்தில் ரெட்டையர் நடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னார். அந்த படத்தில் கூட அவருக்கு ரெண்டு உடம்பு இருக்கும். ஆனால் இவங்களை பாருங்கள், ஒரு உடம்பு ரெண்டு தலை. இவங்க பேர் அபி அண்ட் பிரிட்டானி என்சல். இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க வாழ்க்கை கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்படுத்தும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அபி அண்ட் பிரிட்டானி என்சல், இவங்க பிறந்ததுல இருந்தே பல சவால்களை கடந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு வராங்க. இவங்க பிறக்கும் போதே இவங்களுக்கு இரண்டு தலை, மூன்று கைகள், இரண்டு இதயம், இரண்டு நுரையீரல், இரண்டு வயிறு, இரண்டு கால்களோடு பிறந்தாங்க. பிறந்த உடனே டாக்டர்கள் இவங்க இரண்டு பேரையும் தனித்தனியாக பிரிக்கணும், இல்லைனா இவங்க கொஞ்ச நாளையே இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே பிரிச்சாலும் ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாங்க. ஆனா இதை கேட்டு இவங்க பெற்றோர்கள் இவங்களை பிரிக்க வேணான்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. இவங்க எவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்தாலும் ஒன்னாவே வாழட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஒன்னாவே உயிர் வாழணும்னாலும் கூட அவங்களுடைய மூணாவது கையை எடுத்துடணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாம அவங்களுடைய மூணாவது கையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வளரும் போதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருந்தது. இவங்க கை காலை பயன்படுத்தி நடக்கவோ இல்லை வேற ஏதாவது வேலை செய்யணும்னா கூட இரண்டு கை கால்களை ஒரே நேரத்துல ஒரே மாதிரி பயன்படுத்தணும். அப்பதான் இவங்களால நடக்கவோ வேற ஏதாவது வேலை செய்யவோ முடியும். முதல்ல இது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா இவங்களுடைய கடுமையான முயற்சினால முதல்ல நடந்தாங்க, அப்புறம் சைக்கிள் ஓட்டினாங்க, இப்ப காரும் ஓட்டுறாங்க. இவங்களுக்கு 12 வயசு ஆகும் பொழுது இவங்களுக்கான அடுத்த சவால் காத்துக்கிட்டு இருந்தது. இரண்டு பேர்ல அபிக்கு மட்டும் மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிச்சது. இது சரி பண்றதுக்காக மார்பக அறுவை சிகிச்சையும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. 2008 பெத்தேல் பல்கலைக்கழகத்துல படிக்க தொடங்கி 4 வருஷம் கடுமையா படிச்சு 2012 வெற்றிகரமா பட்டத்தையும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய சவாலா இருந்தது. இவங்க தோற்றத்தை பார்த்து இவங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கல. இவங்க கடுமையா முயற்சி பண்ணி 2017 இவங்க படிச்ச ஸ்கூல்லையே டீச்சரா வேலைக்கு சேர்ந்தாங்க. இப்போ இவங்களுக்கு 25 வயசு ஆகுது. இவங்களுடைய ஒரே ஆசை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு சொல்றாங்க. பிறந்ததுல இருந்தே எவ்வளவு தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் இரண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இவங்க வாழ்க்கைய பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில வர கஷ்டம் எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைங்க. நம்ம கடினமா முயற்சி பண்ணா எந்த தடைகளையும் உடைச்சி இவங்கள மாதிரி நம்மளும் சந்தோஷமா வாழ முடியும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.